இதுக்கு மேலே சீனி போகிறது, அந்த சீனி எங்களுக்கு வந்தாலும் நம்ம தேத்தினு ஊற்றி குடிக்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு சந்தோஷ் வியூ. இன்றைக்கு மார்னிங் நாம் எழுந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை 6ஆம் தேதி. சட்டப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கு தான் அவங்க லாக்டவுன் எடுக்கிறேன்னு சொன்ன நாள், பட் இன்றைக்கு லாக்டவுன் எடுக்க மாட்டாங்க. பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி தான் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நான் முந்தினத்தே சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கு மார்னிங்லேருந்து நம்ம இன்றைக்கி செம்ம பசி பசிக்குது. ஸோ அன்றைக்கு போய் சாப்பிட போகிறோம். ஸோ என்ன சாப்பிட்றோம், ஸோ அதாச்சும் இன்றைக்கி மார்னிங் ஸோ பார்த்திங்கன்னா என்ன செய்யணும் அதை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் காட்ட போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா விடிய கதையில் சொன்னதானே, விடிய கதை ஃப்ரெஷ்ஷாக ஒரு மரங்களுக்கு நடுவில் வந்து ரெண்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நல்ல ஜாலியாக தான் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மைனாவும் கத்திக்கிட்டுருக்கோம். ஸோ அதையும் காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஸோ வீட்டுக்கேந்து நம்ம வீடியோ பண்ணால் செம்ம போரிங்காக தான் இருக்கும். ஸோ எனக்கே செம்ம போரிங்காக தான் இருக்குது. பட் என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என்னத்தை நம்ம வீடியோ காட்டுறது, ஸோ இதை நம்ம டெய்லி விலாக், ஸோ அதாச்சும் மாதிரி நம்ம குக்கிங், ஸோ ஏதாச்சும் அன்பாக்சிங் ஏதாச்சும் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீட்டை அதுதான் மேக்ஸிமம் வீட்டில் செய்ய முடியும். பட் நம்ம வேறு ஏதாச்சும் டெக் சேனல், ஸோ ஏதாச்சும் ஆப் ஏதாச்சும் சேனல் வச்சுருந்தோம்னா ஸோ நம்ம அதை பற்றி செஞ்சுருக்கலாம். பட் நம்ம வ்ளாக் சேனல்லே சொன்னாம இப்படி தான் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்னிங் செம்ம பசி பசிக்குது. ஸோ அம்மா டீ ஊற்றி வச்சுருக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன மார்னிங் சாப்பாடு பார்த்திங்கன்னா கொம்பு பனிஸ். ஸோ ஜாழ்ப்பாணத்தில் கொம்பு பனிஸ் ரொம்ப ஃபேமஸான பனிஸ். ஸோ உங்களுக்கு தெரியுமா தெரியல, திரும்பக்கு தெரியும் தெரியல கொம்பு பனிஸ். ஸோ நம்ம போய் காட்டுறேன். ஸோ பாங்க வீடியோவை போய் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தருவாங்க. ஸோ மறக்காம நான் பண்ணுவேன் நினைக்கிறேன். நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் டெய்லி டெய்லி வந்துட்டு இருக்கும். ஸோ மறக்காம நான் பண்ணுவேன் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஸோ இஸ் பாருங்க என்ன கற்றுதுன்னு, இதுதான் மைனா. ஸோ யாழ்ப்பாணத்தில் இருக்குது பாருங்கள் மைனா. ஸோ உங்களோட ஏரியாவில் எத்தனை பேர் எங்கே இருக்குன்னு தெரியலை. ஸோ ரெட்டை மைனா. ஸோ ரெட்டை மைனா பார்த்தா நல்லதுன்னுவாங்க. பார்த்துருப்பேங்க மைனா. ஸோ ரெட்டை மைனா இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மைனா விடியில் கத்துசமாக ஒரு புத்துணர்ச்சி மாதிரி ஒரு ஜாலியாக தான் இருக்குது. ஸோ மைனா கத்துறதெல்லாம் அங்கே இருக்கிறதுக்கு. ஸோ நான் வளமை வளம்புறலாம் 11 மணி 1 மணிக்கு வளமையாக மைனாலாம் போயிடும் டயர்டாகி. ஸோ இப்போ நான் வெளியில் வளர்ந்துட்டோம். ஸோ வீடியோ கண்டு தான் வெளியில் விளம்புறோம். ஸோ அது நம்ம டேரெக்டாக ஓப்பன் ஆகும் சொல்லலாம். ஸோ வீடியோ கண்டு தான் 8 மணி அப்படி விளம்புறது. 8 மணிலாம் இப்போ 7 மணிக்கெலாம் விளம்பிருப்பேன். ஸோ வீடியோ இல்லாட்டி ஸோ பார்த்திங்கன்னா 9 மணி 10 மணி செல்லும். ஸோ அது நல்லா சொல்லி அசிங்கப்படுறதா சரி ஓகே பரவாயில்ல. பார்த்திங்கன்னா ரெட்டமைனா. ஸோ பார்த்திங்கன்னா முந்தி நம்ம ஸ்கூலுக்கு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒட்டமைனா பார்த்தா கெட்ட நடக்கும், ரெட்டமைனா பார்த்தா நல்லா நடக்கும்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெஷல் தான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்கூலுக்கு நடந்து தான் போவோம். ஸோ நடந்து போய் பார்த்திங்கன்னா பெரிய வயல்வெளியெல்லாம் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஒட்டமைனா அது 100 ஷர்ட் அடிபட போகிறோம், ஹோம்ஒர்க் செஞ்சிட்டியா, ஸோ நெக்ஸ்ட் படம் செஞ்சிட்டியா, பண்டிகை சாத்து சாத்து சாத்த போகிறாரு வச்சு. ஸோ ரெட்டமைனா கண்டால் தான் ஓகே இன்றைக்கி அடிப்பா இன்றைக்கி ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்லாம் சொல்லுவாங்க. பட் உண்மையாக பையன் இல்லைன்னு தெரியல. பட் ஆனால் செம்ம ஜாலியாக இருக்குங்கிறது சண்டைக்கு பார்த்திங்க ரெட்டு மைனா. ஸோ இந்த 6000 வியூஸ் வெறுப்பு தான் இன்னும் தெரியலை எனக்கு. ஸோ பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஒரு ஆள் எப்படி படுத்துருக்குன்னு. வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கிச்சனுக்கு வந்துட்டோம். டீ ரெடியாக இருக்குது. ஸோ டீ பார்க்கறது முன்னால் ஸோ கொம்பு மணிஸ் கொம்பு மணிஸ்ன்னு சொன்னேனே. ஸோ இதான் பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணத்து கொம்பு பனீஸ். ஸோ வண்டிகளெலாம் கொடுப்பாங்க, கடைகளெலாம் கொடுப்பாங்க. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தெரிஞ்ச மறக்காமல் கொம்புஸில் ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா டீ ஆறிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோலாம் கலைச்சி கழிச்செல்லாம் ரெடி ஆகி வர டீ ஆறிஞ்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல குடிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய நாள் கழித்து சாப்பிட்றேன். இது சாப்பிட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கிட்டே இருக்கும் இந்த கொம்பு மணி சாப்பிட்டோம். பேசாத பிடிக்காது. ஸோ இன்றைய பார்த்திங்கன்னா பசிக்குது, உடனே செய்ய முடியாது. லாக்டவுன் வர போட்டாங்க. ஸோ அதுக்கு நாம் ரெண்டுமே சாப்பிட முடியாது, அதுதான் சாப்பிட ஆகணும். இதுவும் டீயும் இருக்குது, டீயும் குடிக்கலாம். ஓகே மேலே பார்த்திங்கன்னா சீனி போட்டிருப்பாங்க. இதுக்கு மேலே சீனி போகிறது, அந்த சீனி எங்களுக்கு வந்தாலும் நம்ம தேத்தினு வச்சு குடிக்கலாம். குட் ஐடியாவில் ஆமாம். இப்போ சாப்பிட்டோம். ஸோ இப்போ சாப்பிட்டு எல்லாம் ரெடியாகி வயிறெலாம் ஃபுல்லாகிச்சு. பட் பார்த்திங்கன்னா இப்போ ரூமுக்கு வந்து நிற்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு சின்ன பிரச்சனை, ஒன்று சின்ன பிரச்சனை, எனக்கு லைஃப்பில் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. பார்த்திங்க இப்போ என்ன பிரச்சனை நீங்கள் கேட்பீங்க.
விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருக்கல. ஸோ கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம். ஸோ அதில் தான் யூடியூப்பில் போய் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா கூகுள் குரோம் நேற்று ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஆகி ஸோ இஷ்யூ ஆகி ஸோ அது அழிச்சிட்டு திருப்பி டவுன்லோட் பண்ணலான்னு டவுன்லோட் பண்ணேன். பட் இன்ஸ்டால் ஆகிறது ஆகவே இல்லை. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கிறான் பாம்பு ஓடி இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது போலியோ இன்ஸ்டால் ஆனால் படா தெரியுது. ஸோ நேட்டில் இருந்து ஸோ நேற்று பின்னேறோம் 5 மணிலேருந்து ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 9 மணியும் ஆக போகுது. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இன்னும் இன்ஸ்டால் ஆகி முடியலை. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. ஸோ கூகுள் குரோம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உலகமாக இருக்கும். ஸோ ஸோ பார்த்திங்கன்னா அது வேலை செய்யறதில்ல. ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரியலை. ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இன்னும் இப்படியே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்ஸ்டால் ஆன பாதை தெரியலை. ஸோ ஒரு நாள் ஆக போகுது, இப்படியே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படி தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேனே தெரியலை. ஸோ எனக்கு ஏதாச்சும் சிஸ்டத்தில் ஸோ ஏதாச்சும் ஃபோன் ஏதாச்சும் சின்ன பிரச்சனைனா ஸோ அதை நான் பெருசாக எடுத்துப்பேன். ஸோ பெருசாக எடுத்து அதை மண்டைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப திங்க் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ அது எப்போ அது ஓகே ஆக மாட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா சரியாக வேலை செய்ய மாட்டேன். ஸோ சரியாக திங்க் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே கடுப்பாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எத்தனை பேர் இருக்குன்னு தெரியல. அப்படியே டக்குன்னு கோவப்படுறாங்க, டென்ஷன் ஆக்குறாங்க, இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இருந்தீங்கன்னா மறக்காம கோமஸில் கொஞ்சம் போவோம். எனக்கு அப்படி டென்ஷன் இருக்குன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஸோ வீடியோ அப் ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டரில் ஸோ ஏதாச்சும் ஃபோனில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் டக்குனு அதை பெருசாக சின்ன பிரச்சனையாக இருக்கும். பட் அதை நான் பெருசாக எடுத்துப்பேன். பெருசாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி படதாச்சா அப்படி படதாச்சா ஸோ அவ்வளோ காசு வரும் ஸோ திருத்த வரும் அப்படின்னு பெருசாக திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அப்படி தான் ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்காங்க சின்ன பிரச்சனை எனக்கு அப்படி தான் பிரச்சனை. ஸோ சின்ன பிரச்சனை டக்கு டக்குனு டென்ஷன் ஆகிடுறேன். ஸோ ஓகே பார்க்கலாம் அது இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நல்லபடியாக பார்க்கலாம். ஸோ வாங்க வழியில் போய் இன்னும் ஒரு முக்கியமான வேலைக்கு பார்க்கலாம். 1 hour later வயசு பார்த்தீங்கன்னா இப்போ வழியால் வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வழியில் வந்துட்டோம்னு சொல்லலாம். ஸோ வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கே பார்த்தீங்கன்னா நேற்று கல் எரிஞ்சிருக்காங்க. ஸோ கல் எரிஞ்ச அந்த கல்லுகளுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி ஊற்றினா தான் பார்த்தீங்கன்னா கல்லுகள் கொஞ்சம் கெட்டியாக இறுகி ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுக்கானே நம்ம கல்லுகளுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ அந்த வேலை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க தண்ணி ஊற்றுறோம். ஓகே பாருங்க தண்ணி ஊற்றி வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா கல்லுக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ ஏன் தண்ணி ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் தண்ணியாக இப்போ நல்லா வெயில் அடிக்குது. ஸோ வெயிலுக்காக கல் இருக்குது. ஸோ இப்போ தண்ணி ஊற்றினோன்னா ஸோ கல் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இறுகினி அந்தபடி கல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறபடியாக வீடும் ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதா? ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா கல்லுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியை பதப்படுத்தின மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறது தண்ணி ஊற்றுறோம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ நிறைய பேர் கல்லெல்லாம் வந்துட்டு அடுக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தண்ணி ஊற்றுறது டைட் ஆச்சு. இருந்தாலும் ஊற்றி முடிச்சிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 11 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பெருசாக நமக்கு வேலை எதுவுமே இல்லை. ஸோ இனிமேல் எடிட் பண்ணுறது தான் நமக்கு வேலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணட்டும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள். ஓகே பாய்.